ఓం శ్రీం తత్పరుషాయ విద్మగే భగ్గరదుండాయ ధీమగే తన్నో తంది ప్రక్షోదయ ఓం ఆదిత్యాయష క్షోమాయ మంగళాయ బుధాయష గురు చుక్కర సనయ యజ్ఞ రాఘవ గేదవ నమగ ఉలగ మక్కల్ అనేవరుకుం రాజయోగ అన్బు వనకం. பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிகாரி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தி. மாலை 4:21 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் அசுபதி. காலை 6:09 பின்பு பரணி ஆரம்பிச்சிருது. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 3:00 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அதிகாரமும் பிடிவாதமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சமே இல்லாமல் செயல்பட்டு உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகளை முறியடித்து சிறப்புகளை சேர்த்துக்க முடியும். ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக பொறுப்புகளும் சிறப்புகளும் அதிகமாகும். வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவையும் பவ்யத்தையும் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள சங்கிலிக்கருப்பர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. உண்டவர் வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்காத ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசதி இல்லாமல் உழைத்து வசதி வாய்ப்புகளை தேடிக்கொள்ளக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசியதிபதி சுக்கர பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அந்த பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால நிலையான புகழும் நீடித்த செல்வமும் இன்றைய நாளில் உதயமாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மன அமைதியும் உடன் பணிபுரியக்கூடியவர்கள் மூலமாக மன சந்தோஷமும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பரந்த மனதோடு சிறந்த செயல்களில் ஈடுபடுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலக்காட்டு பட்டாளம்மன். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZA. பழகும் குணமும் பாசமான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிரித்த முகத்தோடு செயல்பட்டு கனத்த வருமானத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய பொருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால இருக்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஓரளவு ஏற்றத்தை காண முடியும். சாதாரணமாக பங்கு சந்தையாக இருந்தாலும் சரி, பாதையோரம் கீரை வைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கனத்த வருமானத்தை சேர்க்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பார்ப்பதையும் கேட்பதையும் விட தீர விசாரித்து செயல்படுவது நல்லது என்பதை உணர்ந்து கொள்வதும் நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசியம்மன். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TY. கருணை உள்ளமும் கலை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு
திருத்தமாக செயல்பட்டு பொருத்தமான வாய்ப்புகளை பெறக்கூடிய அழுத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால நிலையான செல்வமும் நீடித்த புகழும் கிடைக்கக்கூடிய தகுதிகள் இன்றைய நாளில் மிகுதியாகும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு விளைச்சலுக்கு மேலான, அதாவது அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் அதிகரிக்கும், வெகுமதிகள் மிகுதியாகும், பக்கத்து பூமியை வாங்கக்கூடிய அளவுக்கு பண வரவு அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் என்பதை நம்பி செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவகாமி அம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WA. மாறும் காலத்தை எதிர்நோக்கி சீரும் சிறப்புமாக வாழ தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறவும் வரவும் உண்மையாக கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பண வரவும் தன வரவும் அதிகரிக்கும். உங்களுடைய தாராளமான செயல்பாடுகளால் தாத்பரியமான சூழ்நிலைகளை சந்திக்க முடியும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கால நேரத்தை உணர்ந்து கடமையை செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஞான பைரவர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ. பன்னீர் பூ போன்ற பார்வை இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாதகங்கள் விலகி சாதகங்கள் அதிகரிக்கக்கூடிய சாத்தியமான நாள். மிகப்பெரிய, அதாவது அன்பு அரவணைப்பு, குடும்ப ஒற்றுமை, சமுதாயத்தில் அந்தஸ்து, நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக கலை உலகில் பிரதிபலிக்கக்கூடிய, என்னதான் பிராபலம் இருந்தாலும் பிரபல்யமாகக்கூடிய வாய்ப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குடும்ப தேவைகளை குளிகை காலத்தில் பூர்த்தி செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HM. தோரணையோடு செயல்பட தெரிந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்தியோடு உழைத்து திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய அழுத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து சரிசப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால பெண்களுடைய அடி மனதில் தெளிவும் அதே மாதிரி முகத்தில் பொலிவும் அதிகரிக்கும். பெண்களுடைய மனசில் சந்தோஷம் அதிகரிக்கும். பெண்கள் சார்ந்த தொழில், அதாவது ஆடம்பரமான அழகு சம்பந்தப்பட்ட, அழகு சாதனம் விற்பனை செய்யப்பட்ட, அழகு நிலையம் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய, தனிச்சு நின்று ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு பக்குவம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பூஜை புனஸ்காரங்களில் ஆர்வம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவனேஸ்வரி அம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XB. விழி பிதுங்கி நிற்காமல் வழிகாட்டியாய் விளங்கக்கூடிய வாழ தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கிருபைகளும் பெருமைகளும் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால ஆன்மீக சிந்தனைகளில் நாட்டம் அதிகரிக்கும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த கால பிரார்த்தனைகளுக்கான பலன் இன்றைய நாளில் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பண பரிவர்த்தனையில் மனம் கவனமாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IL.
கலகமே இல்லாமல் வாழத் தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசு உத்தியோகம் அமையும். ஏற்கனவே தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த நல் உத்தியோகம் நாடி வரும். ஒரு சில பேர் நீண்ட நாள் எதிர்பார்த்த சொந்த தொழில் அல்லது வியாபாரத்தை இன்றைய நாளில் ஆரம்பிக்க முடியும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால யாதுமாகி நின்றாய் காளி என்ற பாடலை படிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திவ்ய பெருமாள். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஐ. மனிதாபிமானமும் மகத்தான உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நட்புகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில், குறிப்பாக பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாகும். மாமன் மைத்துனர் சம்பந்தப்பட்ட வகையில் மரியாதை அதிகமாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ராஜயோகிங்கை நம என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரணகாளியம்மன். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கே. கூட்டு குடும்பத்தை நேசிக்க தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் புத சுக்கர யோகமும் நீச்சபங்க ராஜயோகமும் இருக்கிறதுனால நிலையான அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். இருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியலையே அப்படின்னு வாழ்க்கையில் பயந்த உங்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய திடீர் யோகங்கள் இன்றைய நல்ல உதயமாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எளிமையையும் புதுமையையும் நேசிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்பூர் சடையப்ப சுவாமி. அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஆர். நன்மையை மட்டுமே மென்மையாக விரும்பும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வாதாரத்தில் வரவுகள் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் மேன்மை அதிகரிக்கும். அதே சமயம் ஸ்டேஷ்னரி சம்பந்தப்பட்ட தொழில் விற்பனையில் உள்ளவங்க, மாவு மில் வச்சிருக்கிறவங்க, அரிசி மண்டி வச்சிருக்கிறவங்க, குறிப்பாக உணவு தானிய பொருள் விற்பனை செய்கிற அத்துணை பேர்களுக்குமே உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்க்காத கை நிறைய வருமானம் அதிகரிக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குபேர தீர்த்தத்தில் நீராடுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி எம். ஓம் சத் சக்ரஸ்தாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் சத் சக்ரஸ்தாய நம. என் மனதில் நிறைந்த மரியாதைக்குரிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகங்களும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.